வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்திகள். நான் ராதிகா வின்சென். கதிர்காமம் உபாலி தியான மண்டபத்தின் இரண்டு மாடி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தியான நிலையத்திற்கு இன்று காலை விஜயம் செய்த ஜனாதிபதி மத வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தங்க முலாம் பூசப்பட்ட வேலியையும் மதிலையும் திறந்து வைத்தார். தர்மசாலா குருநகில் இதன் பின்னர் தியான மண்டபத்தின் கட்டடத்தை திறந்து வைத்தார். தியான மண்டப வளவில் சைத்தியத்தில் புனித பொருட்களை வைக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. உபாலி தியான மண்டபத்தின் அதிபதி சங்கிக்குரிய அகமகா பண்டித கொட்டுகொட தம்மவாச தேரரை சந்தித்த ஜனாதிபதி அவரது நலன்களை கேட்டறிந்தார். கதிர்காமம் செல்லப்பாறை சிட்டு தர்மாஸ்ரமே தக்வா பிவிசு மார்க்கு கிரிவிகர ரஜமகா விகாராதிபதி சங்கைக்குரிய கலாநிதி அலுத்துப சோர்த தீரர் தலைமையிலான தீரர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கதிர்காமம் செல்ல வீதியிலிருந்து தியான நிலையம் வரையான நுழைவாயில் வீதிக்கு சங்கைக்குரிய கொட்டுக்கொட தம்மவாச தேரர் மாவத்தி என பெயரிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று மாலை கதிர்காமம் கிரிவகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். விகாராதிபதி சங்கைக்குரிய அலுத்துப சோர்த தேரர் சுகயின முற்றிருப்பதால் புத்தல யுதகனாவ ரஜமகா விகாரையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. ஜனாதிபதி அவருக்கான நன்றி தெரிவிக்கும் நினைவு சின்னத்தை விகாரைக்கு சென்று வழங்கினார். ஜனாதிபதி கதிர்காம ஆலயத்தில் வழிபாடுகளில் கலந்து கொண்டார். பஸ்நாயக்க நிலமே சஹீந்திர ராஜபக்ஷ நிகழ்வில் கலந்து கொண்டார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை செயற்படுத்துவதற்கு இலங்கை அறிமுகப்படுத்தியுள்ள தேசிய செயற்திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் நவநீதம்பிள்ளை தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி மற்றும் புனர்நிர்மாண நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகளை பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் வருடாந்த அறிக்கை நேற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட்டது. மனிதாபிமான நடவடிக்கையின் பின்னர் அரசாங்கம் பின்பற்றி வரும் சாதகமான நடவடிக்கைகள் பாராட்டப்பட்டுள்ளன. இடம்பெயர்ந்தவர்கள் மீளக்குடியமர்த்தப்பட்டமை மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் பொறுப்புக்கூறும் தன்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக இலங்கை மேலும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. தாம் இலங்கை விஜயத்தை மேற்கொள்வதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். நல்லிணக்கத்திற்காக இலங்கை முக்கிய பொறுப்புகள் நிறைவேற்றியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். யுத்தம் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட பொறுப்பு கூற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் இலங்கை சரியான வேலைத்திட்டங்களை நிறைவேற்றவில்லை என்று சில நாடுகளும் அமைப்புகளும் குற்றம் சாட்டியுள்ளன. இருப்பினும் பொறுப்புகள் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து இலங்கை சரியான நடைமுறைகளை கடைபிடித்த வண்ணம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஜெனிவா நகரில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கை ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று இந்திய ஜனதா கட்சியின் தலைவர் கலாநிதி சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். இலங்கை லட்சக்கணக்கான பொதுமக்களை பயங்கரவாதிகளிலிருந்து மீட்டெடுத்துள்ளது. இதனால் ஜெனிவா பிரேரணைக்கு இலங்கை பீதி கொள்ள வேண்டியதில்லை என்று இந்திய ஜனதா கட்சியின் தலைவர் கலாநிதி சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். எத்தகைய சவால்கள் நிலவிய போதிலும் சுதந்திரத்தை சீர்குலைப்பதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்று அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இம்முறை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இந்த விடயத்தை உலகிற்கு எடுத்துக் காட்டுவதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. எமது நிலையத்துடன் இன்று விசேட உரையாடலில் கலந்து கொண்டபோது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவோர் பயங்கரவாதத்திற்கு பின்னர் இந்த நாடு கண்டுள்ள துரிதமான அபிவிருத்தியை சீர்குலைப்பதற்கு முயற்சிப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
මානවහිමිකම් කවුන්සිලයට අපි ලබාගෙන තියෙන ප්‍රගතිය වාර්තා කරනවා. ඕනම කෙනෙකුට තේරෙනවා අපි එකතන හිර වෙලා ඉන්න රටක් නෙවෙයි කියලා. අපි විශාල දුරක් ගමන් කරලා තියෙනවා. මානසික මෙහෙයුමෙන් පස්සේ. හරිද? තව දුරක් යන්න අපි අදිෂ්ඨානශීලීව වැඩ කරගෙන යනවා. සාධාරණව ලංකාව දිහා බලනවා. அபட்சபாதிவ லங்காவ தேவா பாலன் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடரில் உரையாற்றுகையில் அதன் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை தொடர்ந்தும் இலங்கை தொடர்பில் முறையற்ற கூற்றுகளை தெரிவித்தார் இலங்கை அரசாங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அனைத்து நாடுகள் தொடர்பாக சமநிலை மற்றும் நியாயமான முறையில் செயற்படுவது ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை சிந்தனைகளாகும் இதற்கு அமைய செயற்படுவது உயர்ஸ்தானிகரின் பொறுப்பாகும் என்று அமைச்சர் தெரிவித்தார் அண்மையில் கொத்மலை வட்டக்குடன் பிரதேசத்தில் தீ விபத்துக்குள்ளான கடை தொகுதிகள் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட கடைத்தொகுதி எரிந்து சேதமடைந்ததால் வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக மத்திய மாகாண சபை உறுப்பினர் எம் ரமேஷ் அமைச்சர் ஆரம்பம் தொண்டமானி கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து கடைத்தொகுதி புனரமைக்கப்பட்டது தற்போது இக்கடைகள் திறக்கப்பட்டு வியாபாரம் இடம்பெற்று வருகிறது இலங்கை துறைமுக அதிகார சபை வரலாற்றில் ஆகக்கூடுதலான வருமானத்தை பதிவு செய்துள்ளது கடந்த வருடத்தில் அதிகார சபை கையாண்ட நடவடிக்கையின் மூலமாக 12,257 மில்லியன் ரூபாய் இலாபமாக பெறப்பட்டுள்ளது காத்திரமிக்கதும் செலவு முகாமைத்துவத்தின் மூலமாகவும் வருமானத்தை அதிகரிப்பதற்கு முடிந்துள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் ரோஹிதாபே குணவர்த்தன இந்த விடயத்தை குறிப்பிட்டார் 2008 1057 மில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது 2009 இதனை 1941 மில்லியன் ரூபாய் வருமானமாக மாற்றியமைப்பதற்கு அதிகார சபையினால் முடிந்துள்ளது 2010 4,386 மில்லியன் ரூபாவாக இத்தொகை அதிகரித்தது 2011 கிடைத்த வருமானம் 5,697 மில்லியன் ரூபாய்களாகும் கடந்த வருட இறுதியளவில் துறைமுக பணியின் மூலமான வருமானம் 12,257 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது எதிர்காலத்தில் இதை மேலும் அதிகரிப்பதை நோக்கமாகும் என்று அமைச்சர் ரோஹிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் இறங்குதுறை நிர்மாணப் பணிகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இது அடுத்த மாதத்தில் திறக்கப்பட உள்ளது இலங்கைக்கு வரும் அனைத்து கப்பல்களையும் கையாளக்கூடிய வகையில் நிர்வாக பிரிவு இதில் அமைக்கப்பட்டுள்ளது ஏனைய நிர்மாணப் பணிகளை இவ்வருட இறுதிக்கு முன்னதாக பூர்த்தி செய்ய முடியும் என்று துறைமுக அதிகார சபையின் தலைவர் கலாநிதி பிரியத் பந்து விக்ரம தெரிவித்தார் மட்டக்களப்பு கிரான் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நவீன சந்தை தொகுதியின் புனரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரின் வேண்டுகோளுக்கு அமைய பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அப்பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார் திவிநகம திட்ட பயனாளிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் இந்த சந்தை தொகுதி புனரமைக்கப்பட்டு வருகிறது வெளிநாடுகளில் உள்ள எல்டிடி ஆதரவாளர்கள் இலங்கைக்கு எதிராக ஜெனிவா மனித உரிமைகள் பேரவின் எதிரில் நடத்திய ஆர்ப்பாட்டம் கைகலப்பில் முடிவடைந்துள்ளது தமிழ் புலம்பெயர் ஆதரவாளர்கள் வழங்கிய நிதியை பங்கீடு செய்வது தொடர்பான பிரச்சினை இதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது ருத்ரமகுமாரின் ஆதரவாளர்களுக்கும் நெடியவனின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை தடுப்பதற்கு ஜெனிவா போலீசார் தலையிட்டனர் மனித உரிமைகள் பேரவைக்கு எதிரில் இந்த இருதரப்பினரும் இவ்வாறு கலவரத்தில் ஈடுபட்டமை அமைதியை விரும்பும் சுவிட்சர்லாந்து மக்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்த காரணமாக அமைந்தது மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான நிலைப்பாடொன்றை கட்டியெழுப்பும் நோக்கில் வெளிநாட்டில் உள்ள எல்டிடி தலைவர்கள் சிலர் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்ததாக அந்நாட்டில் வாழும் இளைஞர்கள் தெரிவித்திருந்தனர் இருப்பினும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஏற்பாட்டாளர்களின் பெரும் வருத்தத்தின் காரணமாக அமைந்தது பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்திய சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருந்த இவர் இன்று காலை நாடு திரும்பியிருந்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை தொடர்பாக துமிந்த சில்வாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இன்று பகல் கைது செய்யப்பட்ட இவர் கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மார்ச் 14 வரையில் விளக்கமறியில் வைப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் தற்பொழுது கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மரதகமுல வர்த்தக சந்தையில் அரிசியின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது
பெரும்பகோத்தி நெல் சந்தைக்கு கிடைப்பது இதற்கு காரணம் என மரதகமுல அரிசி விற்பனை சங்கம் தெரிவித்துள்ளது. மரதகமுல நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களுக்கு அரிசியை விநியோகிக்க முக்கிய மத்திய நிலையமாகும். தற்பொழுது இங்கு அரிசியின் மொத்த விலை குறைந்துள்ளது. சம்பா அரிசி ஒரு கிலோவின் மொத்த விலை 60 ரூபாவுக்கும் 62 ரூபாவுக்கு இடைப்பட்டதாக இருந்து வருகிறது. நாட்டு அரிசி ஒரு கிலோவின் விலை 48 50 ரூபாவுக்கு இடைப்பட்டதாக உள்ளது. வெள்ளை அரிசியின் மொத்த விலை 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதுடன் சிவப்பரிசி ஒரு கிலோ 44 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பாக வர்த்தகர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில், புதிய அறுவடை மூலமான நெல் தற்பொழுது கிடைத்து வருகிறது, போதுமான அளவு உண்டு, இதன் காரணமாக அரிசியின் விலை அரசாங்கத்தின் உறுதி செய்யப்பட்ட விலையினு பார்க்க குறைந்துள்ளது என்றார். மரதகாமுல அரிசி விற்பனை சங்கத்தின் தலைவர் டி கே ரஞ்சித் கருத்து வெளியிடுகையில், தட்டுப்பாடுமின்றி நுகர்வோருக்கு தேவையான அரிசி மரதகாமுல மொத்த வர்த்தக சந்தையில் உண்டு என்றார். இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் புனரமைப்புக்கான நிதியுதவியை இந்தியா அதிகரித்துள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை 500 கோடி இந்திய ரூபாய்களாகும். இந்தியாவின் 2013-2014 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் மூலம் வெளிநாட்டு நிதியுதவிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை 5550 கோடி ரூபாவாகும். இவற்றில் இலங்கைக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2012-2013 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டில் இத்தொகை 290 கோடி ரூபாய்களாகும். 2011-2012 நிதியாண்டில் இந்தியா இலங்கைக்காக 181 கோடி ரூபாயை மாத்திரமே உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்தியா வடக்கில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கும் பெருந்தெருக்களை அபிவிருத்தி செய்வதற்கும் வடக்கு ரயில் பாதையை மீண்டும் நிர்மாணிப்பதற்குமான திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. ஏறாவூர் நகரசபை நிர்வாக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத் மற்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீபே மஜித் ஆகியோரும் பங்கேற்புடன் நேற்று இடம்பெற்றது. புறநகம திட்டத்தின் கீழ் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதற்கென 4 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. 3 மாடிகளை கொண்ட இந்த கட்டிட தொகுதியில் ஏறாவூர் நகரசபை அலுவலகமும் மாநாட்டு மண்டபத்தின் சபா மண்டபம் உள்ளடங்கியிருக்கும். மாநகரசபை தவிசாளர் அலிசாயர் மௌலானா தலைமையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் அருண் தம்பிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பிளவுகள் பிரிவுகள் எல்லாம் தாங்கள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் போன்று காட்டிக்கொண்டு ஏறாவூர் பிரதேசத்தில் சமுர்த்தி உதவி பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாக நீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 63 குடும்பங்களுக்கு இலவசமாக நீரை விநியோகிப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் அண்மையில் ஏறாவூர் குலியத்துல் தாரிக் உலும் அரபிக் கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதில் அமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத், கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளரான அமைச்சர் பெசில் ராஜபக்ச மகா சங்கத்தினின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இது தொடர்பான மத வழிபாட்டு வைபவம் பெயிலிகுட வித்யாலங்கார பிரிவினாவில் இன்று இடம்பெற்றது. கலனி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கலாநிதி சங்கைக்குரிய வெலமெட்டியாவே குசல தம்ம தேரர் மத வழிபாடுகளை நடத்தினார். 1970 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளராக அரசியலில் பிரவேசித்த பெசில் ராஜபக்ச இளைஞர் சம்மேளன தலைவராகவும் பதவி வகித்தார். கட்சியின் உதவி செயலாளராக இவர் செயற்பட்டுள்ளார். பெசில் ராஜபக்ச கடந்த பொதுத்தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் 4,28,861 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். இந்நாட்டின் வேட்பாளர் ஒருவர் பெற்றுக்கொண்டு ஆகக்கூடுதலான விருப்பு வாக்குகள் இதுவாகும். சமீபத்தில் கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கட்சியின் தேசிய அமைப்பாளராக அமைச்சர் பெசில் ராஜபக்சவை ஏகமனதாக தெரிவு செய்தது. அஷ்ரப் சிஹாப்தீன் எழுதிய விரல்கள் அற்றவரின் பிரார்த்தனை சிறுகதை நூல் வெளியீட்டு விழா நேற்று கொழும்பு தமிழ்ச்சங்க சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நடைபெற்றது. கவிஞர் அல் அசுமத் தலைமையில் நடைபெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் அமீர் அலி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நூலின் முதற்பிரதியை புரவலர் ஹாஷிம் ஒமர் நூலாசிரியர் அஷ்ரப் ஷிஹாப்தீனிடம் இருந்து பெற்றுக் கொண்டார். மாத்தளை எம் எம் பீர் முகமது நூலுக்கு விமர்சனம் வழங்கினார். இந்நிகழ்வில் எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ரூபவாயினி மற்றும் நேத்திர தொலைக்காட்சி அலைவரிசையின் ஊடக அனுசரணையோடு ஒழுங்கு செய்யப்பட்ட இந்திய கல்வி கண்காட்சி இன்று யாழ் மத்திய கல்லூரி பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. இந்தியாவின் ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாகாணங்களில் இருந்து வருகை தந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், கற்கை நெறிகள் மற்றும் புலமை பரிசு திட்டம் பற்றி அங்கு விளக்கம் அளித்தனர்.
இந்திய கண்காட்சி கூடத்தினை வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறி, யாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கம் ஆகியோர் ஆரம்பித்து வைத்தனர். இன்று கண்காட்சியை பார்வையிடுவதற்காக ஏராளமான மாணவர்களும் இளைஞர் யூதிகளும் வந்திருந்தனர். இந்த கண்காட்சி நாளையும் இடம்பெறும். கல்முனை பொதுச்சந்தை வீதியை அபிவிருத்தி செய்யும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கிழக்கு நவோதயம் வேலை திட்டத்தின் கீழ் இந்த வீதியை அபிவிருத்தி செய்வதற்காக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு 70 லட்சம் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. வீதியின் அபிவிருத்தி பணிகள் கல்முனை மாநகர முதல்வர் கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் தலைமையில் ஆரம்பமாகின. இந்த நிகழ்வில் மாநகர சபை உறுப்பினர்கள், சமய தலைவர்கள், கல்முனை வர்த்தக சங்க பிரதிநிதிகள், அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மூவினங்களும் வசிக்கும் இந்த பொதுச்சந்தை வீதியின் நிர்மாணப் பணியில் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மாநகர முதல்வர் அங்கு தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் பின்தங்கிய பிரதேசங்களில் பாதை உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருவதாக மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் எம் எஸ் உதுமாலபே தெரிவித்துள்ளார். மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட்டு வரும் ரஹமானியாபாத் பிரதேச பாதை மற்றும் வடிகான்களை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அமைச்சருடன் அதிகாரிகள் பலரும் சென்றிருந்தனர். விளையாட்டுச் செய்தி ஒன்று. சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியிலிருந்து திலான் சமர வீரர் ஓய்வு பெறவுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கடிதம் மூலம் அவர் இது தொடர்பான தீர்மானத்தை அறிவித்துள்ளார். திலான் சமர வீரர் 81 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி 5461 ஓட்டங்களை பெற்றதுடன் 53 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் இலங்கையின் சார்பில் விளையாடியுள்ளார். இத்துடன் ரூபவாதி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.